அனைவருக்கும் வணக்கங்க. புத்தா போட்டித் தேர்வு பயிற்சி மையம் இலவச காவலர் தேர்வுக்கான பயிற்சிகளை வழங்கிட்டு வருதுங்க. இதில் நேற்று வெண்படம் அப்படிங்கிற டாப்பிக்லேருந்து டெஸ்ட் வச்சவங்க அந்த டெஸ்ட்டோட ஆன்சர்ஸ் அண்ட் அதோட எக்ஸ்பிளனேஷன் பார்க்கலாங்க. இப்போ ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், கொடுக்கப்பட்ட வார்த்தைகளுக்கு ஏற்ற படம் எதுன்னு கேட்குறாங்க. இதில் பார்த்திங்கன்னா வகுப்பறை, கரும்பலகை, ஆசிரியர் அப்படின்னு கேட்குறாங்க. இது மூணுமே ஒன்றுக்கொன்று தொடர்புடையது தான், அதாவது மூணுமே ஒன்றுக்குள்ளே தான் வரும். ஏன்னா வகுப்பறைக்குள்ளே கரும்பலகை இருக்கும், அதுக்கப்புறம் ஆசிரியரும் இருப்பார். வகுப்பறைக்குள்ளே கரும்பலகையும் இருக்கும், ஆசிரியரும் இருப்பார். ஓகேங்களா? அப்போது வகுப்பறை, அதுக்குள்ளே கரும்பலகையும் இருக்கும், ஆசிரியரும் இருப்பார். அப்போது ஆப்ஷன் ஏங்கிறது சரியான விடைங்க. அடுத்த க்வெஸ்சன்ஸுங்க, இரண்டாவது வினா. இதில் பாருங்கள், மலை, பூமி, காடு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா பூமியில் தான் மலையும் இருக்கும், காடும் இருக்கும். ஆனால் இதில் என்ன பிரச்சனைனா மலையில் காடும் இருக்கும். ஓகேங்களா? மலை வந்து காடாகவும் இருக்கலாம், தனியாகவும் இருக்கலாம். அப்போ ரெண்டுக்குமே பாசிபிலிட்டி இருக்குது. அப்போ பாருங்கள், பூமி, மலை, மலையில் வந்து காடும் இருக்கலாம். ஓகேங்களா? அப்போது ஆப்ஷன் சி தாங்க சரியான விடை. ஓகேங்களா? அடுத்து மூன்றாவதுனா, பாருங்கள், பொறியாளர், மரம், பட்டதாரி. இங்கே பாருங்கள், பொறியாளர், மரம், பட்டதாரி. ஓகேங்களா? இப்போது மூணுக்கு பார்த்தீங்கன்னா மரங்கிறது தனியாகவும் இந்த பொறியாளரும் பட்டதாரியும் ஒரே இனமாகவும் வரும். அதாவது பட்டதாரியாக இருக்கவங்க பொறியாளராகவும் இருக்கலாம். ஓகேங்களா? அப்போது மரங்கிறது தனியாக வரும், பொறியாளரும் அவர் வந்து பட்டதாரியாக இருக்கலாம். ஏன்னா பட்டதாரி தான் பொறியாளராக இருப்பாங்க. ஓகேங்களா? அப்போது ஆப்ஷன் ஏங்கிறது தாங்க சரியான விடை. மூணுக்கு ஆப்ஷன் ஏங்கிறது தான் சரியான விடை. அடுத்து நாலு பாருங்கள், ஆப்பிள், கேரட், காய்கறி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆப்பிள், கேரட், காய்கறி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஆப்பிள்ங்கிறது தனி வந்துடும், ஏன்னா அது பல பலவகையில் வந்துடும். ஆனால் கேரட் அப்படிங்கிறது காய்கறிக்குள்ளே வரும். ஓகேங்களா? அப்போது காய்கறிக்குள்ளே கேரட்டு. ஆனால் ஆப்பிள்ங்கிறது பல வகை சேர்ந்தது, அதனால் காய்கறி அதாவது கேரட்டுங்கிறது ஆப்பிள்ங்கிறது தனி, காய்கறிக்குள்ளே கேரட் வந்துடும். ஓகேங்களா? அப்போது ஆப்ஷன் டிங்கிறது சரியான விடைங்க. அடுத்து ஐந்தாவது வினா பாருங்கள், பள்ளி, வேலையால், மனிதன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் பள்ளிங்கிறது தனிங்க, மனிதனில் வேலையால் வருவாங்க, அதாவது மனிதனில் வேலையாலும் இருக்கலாம். ஓகேங்களா? பள்ளிங்கிறது தனி, மனிதனில் வேலையாலும் இருக்கலாம். மனிதர்கள் தானே வேலையாலாம் இருப்பாங்க. அப்போது ஆப்ஷன் டிங்கிறது தாங்க சரியான இடை. அடுத்து ஆறாவது வினா, பாருங்கள், பட்டு, கதர், பனியன். இது மூணுக்குமே ஒன்றுக்கு ஒன்று தொடர்பு இல்லைங்க. இப்போ இந்த இடத்துல துணின்னு கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் அது போடலாம். ஆனால் இப்போ அது மூணுமே ஒன்றுக்கு ஒன்று தொடர்பு இல்லாமல் இருக்குது. அப்போ ஆப்ஷன் டி தாங்க சரியான விடை. அடுத்து ஏழாவது வினா, மாணவர்கள், கால்பந்து வீரர்கள், கூடைப்பந்து ரசிகர்கள். ஓகேங்களா? இதில் பாருங்கள், மாணவர்கள் இருக்காங்க, அவங்க கால்பந்து வீரர்களாகவும் இருக்கலாம், அவங்க கூடைப்பந்து ரசிகர்களாகவும் இருக்கலாம். ஓகேங்களா? அப்போது ஆப்ஷன் டிங்கிறது தான் சரியான விடை. ஓகே, அடுத்து எட்டாவது வினா, கொடுக்கப்பட்ட வார்த்தைகளுக்கு ஏற்ற படம் எது அப்படின்னு கேட்குறாங்க. பெண்குயில், பறவைகள், காகம். ஓகேங்களா? அப்போது பறவைகளுக்குள்ளே ரெண்டுமே வந்துடும். பறவை பெண்குயிலும் பறவை தான், காகமும் பறவை தான். அப்போது பறவைகளுக்குள்ள காகம், பெண்குயில் ரெண்டுமே பறவைகள் இனத்துக்குள்ளே வந்துடும். ஓகேங்களா? அப்போ ஆப்ஷன் சிங்கிறது சரியான விடை. ஒன்பதாவது வினா, சிறைச்சாலை, காவல் நிலையம், நீதிமன்றம். ஓகே, இது மூணுமே தனித்தனி அமைப்பு தாங்க. சிறைச்சாலை தனி, காவல் நிலையம் தனி, நீதிமன்றம் தனி. அப்போ ஆப்ஷன் டிங்கிறது சரியான விடைய. அடுத்து பத்தாவது வினா, துணி, பூப்படம், வெள்ளை. ஓகேங்களா? ஒரு துணியில் பூப்படம் போட்டிருக்கலாம், அது வெள்ளையாக கூட இருக்கலாம். ஓகேங்களா? அப்போ ஆப்ஷன் டிங்கிறது தாங்க சரியான விடைய. மூணுமே கலந்து தான் வரும். அடுத்து பதினோராவது வினா, எலி, பறவை, குருவி. ஓகேங்களா? இதில் பாருங்கள்,
எலிங்கிறது தனியாக வந்துடும். அந்த பறவை இனத்துக்குள்ளே குருவி ஒரு ஒரு இது, ஓகேங்களா? குருவி, கிளி அந்த மாதிரி எல்லாம் பறவைகள், அதுக்குள்ள அப்போ பறவை இனத்துக்குள்ளே அது வந்துடும். இது எலி மட்டும் தனியாக வந்துடும், ஓகேங்களா? அப்போ ஆப்ஷன் ஏங்கிறது சரியான விடிங்க. 12வது வினா, கடல் மீன்கள் உலகம் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ உலகத்துக்குள்ளே கடல் வரும், கடலுக்குள்ளே மீன் இருக்கும், ஓகேங்களா? அப்போ 12க்கு ஆப்ஷன் பி. அடுத்து 13வது வினா, ஆசிரியர் பட்டதாரி மனிதர், ஓகேங்களா? ஆசிரியர் பட்டதாரி மனிதர், ஓகே. மனிதருக்குள்ள தான் ஆசிரியரும் வருவாங்க, ஆசிரியரில் சில பேர் அதாவது பட்டதாரியும் வருவாங்க, பட்டதாரியில் சில பேர் ஆசிரியராகவும் இருக்கலாம், ஓகேங்களா? அதாவது மனிதருக்குள்ளே தான் ரெண்டு பேருமே வருவாங்க, ஓகேங்களா? மனிதருக்குள்ளே தான் ரெண்டு பேருமே வருவாங்க, அதில் பட்டதாரியும் பட்டதாரி வந்து சில பேர் ஆசிரியராகவும் இருக்கலாம். அப்போது ஆப்ஷன் ஏங்கிறது தாங்க சரியானது. அடுத்து 14வது வினா, மான் பாலூட்டிகள் பசு, ஓகேங்களா? மானும் பாலூட்டி தான், பசுவும் பாலூட்டி தான், ஓகேங்களா? அப்போது பாலூட்டிக்கு ஒரு வட்டம், அந்த பாலூட்டிக்குள்ளே மானும் ஒரு பாலூட்டி தான், பசுவும் ஒரு பாலூட்டி தான். அப்போ ஆப்ஷன் ஏங்கிறது சரியான விடைங்க. அடுத்து 15வது வினா, ஆண்கள் மாணவர்கள் விளையாட்டு வீரர்கள், ஆண்கள் மாணவர்கள் விளையாட்டுவர்கள். ஆண்கள் வந்து சில பேர் மாணவர்களாகவும் இருக்கலாம், ஆண்கள் எல்லாமே மாணவர்களாக தான் இருப்பாங்க, அதுக்கப்புறம் அவங்க வந்து விளையாட்டு வீரர்களாகவும் இருக்கலாம், ஓகேங்களா? அப்போது ஆப்ஷன் டிங்கிறது தாங்க சரியானது. அடுத்து 16வது வினா, விலங்குகள் பூனை நாய் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, விலங்குகளுக்குள்ளே தான் பூனையும் வரும் நாயும் வரும், ஆனால் பூனையும் ஒன்றும் பூனை நாயும் தனித்தனி தான், ஓகேங்களா? அப்போ ஆப்ஷன் ஏங்கிறது சரியான விடைங்க. அடுத்து 17வது வினா, செவ்வாய் பூமி வியாழன், ஓகேங்களா? இப்போ இது செவ்வாய் பூமி வியாழன் இது மூணுமே தனித்தனி கோள் தான், அப்போ தனித்தனியாக தான் வரும். இப்போ இந்த இதில் சூரிய குடும்பம்னு சொல்லியிருந்தாங்கன்னா சூரிய குடும்பம் போட்டு அதுக்குள்ளே கோள் போட்டுருக்கலாம், ஆனால் இந்த மூணு கோளுமே தனித்தனியாக தான் சொல்லியிருக்காங்க. அப்போ ஆப்ஷன் ஏங்கிறது தாங்க சரியாக முடியும். அடுத்து 18வது வினா, ஆசிரியர் நூலாசிரியர் விலங்குகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆசிரியரில் சில பேர் நூலாசிரியர்களாகவும் இருக்கலாம், ஆனால் விலங்குகள் மட்டும் தனியாக தான் வரும், ஓகேங்களா? ஆசிரியர்களில் சில பேர் நூலாசிரியர்களாக இருக்கலாம், ஆனால் விலங்குகள் தனியாக வரும். அப்போ ஆப்ஷன் ஏங்கிறது சரியான விடைங்க. 19வது வினா, கால்பந்து வீரர்கள் கிரிக்கெட் ரசிகர்கள் மாணவர்கள். இதேமாதிரி குவெஸ்டின் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். 19வதுக்கு வந்து கால்பந்து வீரர்கள் அவங்க வந்து கிரிக்கெட் வீரர்களாக ரசிகர்களாக கூட இருக்கலாம், அவங்க மாணவர்களாக கூட இருக்கலாம். அப்போ ஆப்ஷன் டிங்கிறது சரியான விடைங்க. அடுத்து 20வது வினா, கணினி இணையதளம் தகவல் தொழில்நுட்பம் அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு எப்படி வரும்னு பார்த்தீங்களா, கணினி இருந்தால் தான் இணையதளத்தை பயன்படுத்தலாம். அப்போ கணினிக்குள்ளே தான் இணையதளம் வரும், தகவல் தொழில்நுட்பம் அப்படிங்கிறது தனிங்க, ஓகேங்களா? அப்போது ஆப்ஷன் சிங்கிறது சரியான விடைங்க, ஓகேங்களா? மீண்டும் நாளைக்கு வந்து இரத்த உறவுகள் அப்படிங்கிற டாப்பிக்லேருந்து இலவசம் பார்க்கலாங்க. நன்றி.